விழுப்புரம் மாவட்டம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்ட துவக்க விழா பாரம்பரிய கலைகளுடன் ஆரம்பமானது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஓடி விளையாடு பல்நோக்கு பயிற்சி மையம் முன்னெடுக்கும் அரசு ஆரம்ப பள்ளிகளில் ஓடி விளையாடு உடற்கலை திட்ட துவக்க விழா பாரம்பரிய கலைகளான மல்லர்கம்பம், ஜிம்னாஸ்டிக் போன்ற கலைகளுடன் இனிதே ஆரம்பமானது. இந்த ஓடி விளையாடு உடற்கலை திட்ட துவக்க விழா விழுப்புரம் மாவட்டம் காந்தி சிலை அருகே அமைந்துள்ள அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 9 ஆரம்ப பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சாலம்பாளையம், நரையூர், பில்லூர், பானாமட்டு, வழுதரெட்டி, சிறுவாக்கூர், கப்பூர், கண்டம்பாக்கம், விடாகம் போன்ற 9 பகுதியில் உள்ள 400 மேற்பட்ட மாணவர்கள் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டம் ஆரம்ப பள்ளியில் பயிலும் 3வது வகுப்பு, 4வது வகுப்பு மற்றும் 5வது வகுப்பு மாணவர்களுக்கு வாரத்தில் 2 நாள் பள்ளி வேலைகளில் நடைபெறும். குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் இந்த ஓடி விளையாடு வகுப்பு நடைபெறும். இந்த ஓடி விளையாடு திட்டத்தில் மல்லர்கம்பம், சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், யோகா, சீருடை பயிற்சி, தொங்கு இழை போன்ற பல கலைகள் கற்றுத்தரப்படுகிறது. அதன் தொடக்க நிகழ்வாக இன்று மாணவர்கள் அனைவரும் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மல்லர்கம்பம், ஜிம்னாஸ்டிக், யோகா போன்ற கலைகளின் செயல்முறை விளக்கத்தை செய்து காட்டினர். இதனை பள்ளி மாணவர்கள் ஆர்வத்தோடு கண்டு களித்தனர். என் பெயர் குணாவதி, ஊர் பானாம்பட்டு. நான் படிக்கும் பள்ளி அரசு ஆதி திராவிடர் நல்ல தொடக்க பள்ளி. மல்லர்கம்பம், சிலம்பம், ரோப் மார்க்கம் இதை கற்றுக்கிட்டு நாங்கள் வந்துடுறோம். அரசு ஆரம்ப பள்ளியில் இதை தொடங்கி வைக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரோப் மார்க்கம், சிலம்பம், யோகா பண்ணுவோம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பூஜா.